சேலம் அஸ்தம்பட்டி குமரசாமிப்பட்டி பகுதியில் அதிமுக பிரமுகர் நடேசன் என்பவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியுள்ள பிரதாப் என்பவர் சென்னையில் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் பிரதாப் அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் நடேசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டில் யாரும் தனது தொலைபேசி அழைப்பை எடுக்கவில்லை என்றும் சற்று போய் அவர்களிடம் கூறுமாறு தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் குடியிருப்பின் உரிமையாளர் நடேசன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அங்கு துர்நாற்றம் வீசுவதை அறிந்த அவர் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு வந்த அஸ்தம்பட்டி உதவி ஆணையாளர் ஆல்பர்ட் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி உள்ளிட்ட காவலர்கள் விரைந்து சென்று வீட்டை உடைத்து உள்ளே போது வீடு முழுவதும் துருநாற்றம் வீசியுள்ளது பின்னர் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் வீட்டின் மேல் அலமாரியில் சூட்கேஸில் இருந்து துர்நாற்றம் வருவதை அறிந்த காவல்துறையினர் சூட்கேஸை மீட்டு பிரித்து பார்த்ததில் கொலை செய்து பெண்ணின் கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்து பெண்ணை கட்டி சூட்கேஸில் வைத்தது யார் எதற்காக வைத்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் அவர் பாலியல் தொழில் நடத்தி பிடிப்பட்ட நபர்களிடம் தொடர்பில் இருந்ததாகவும் பல்வேறு இடங்களில் மசாஜ் சென்டர்கள் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து பழைய வழக்குகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்